திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் தங்க நகைகள் மற்றும் 14 லட்சத்தை திருடிய பலே திருடன் போலீசில் சிக்கியுள்ளார். கார்பெண்டர் வேலைக்கு சென்று வசதியானவர்கள் வீட்டை நோட்டமிட்டு மெகா திருட்டை அரங்கேற்றிய சம்பவத்தின் பின்னணி என்ன? கார்பெண்டர் வேலைக்கு சென்ற வீட்டில் 6 மாதங்களாக நோட்டமிட்டு பலே திருட்டை அரங்கேற்றியவர் இவர்தான். 14 சவரன் மற்றும் 14 லட்சம் ரூபாயுடன் தலைமறைவான திருடன் போலீசில் சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அப்பர் தெருவை சேர்ந்தவர் தலைமை ஆசிரியர் மூர்த்தி. அவரது வீட்டின் முதல் தளத்தில் அரசு ஊழியர் புஷ்பலதா வாடகைக்கு தங்கியிருந்தார். கடந்த 14ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு இரு வீட்டாரும் படிக்கச் சென்றுள்ளனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் மூர்த்தியின் வீட்டு பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளார். பீரோவிலிருந்த 3 சவரன் தங்க நகைகளை திருடியவர் மாடியில் இருந்த புஷ்பலதா வீட்டின் முன்பக்க பூட்டை உடைத்து அங்கேயும் நுழைந்துள்ளார். படுக்கை அறையிலிருந்த பீரோவின் கதவை உடைத்த மர்ம நபர் 14 சவரன் தங்க நகைகள் மற்றும் 14 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடிச் சென்றுள்ளார். பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான புகாரில் வழக்கு பதிந்த ஆரணி போலீசார் திருடனை தேடி வந்தனர். 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் நடத்திய சோதனையில் திருட்டில் ஈடுபட்டது ஆரணி கொசப்பாளையத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பது தெரிய வந்தது. கார்பெண்டர் தியாகராஜன் 6 மாதங்களுக்கு முன் தலைமை ஆசிரியர் மூர்த்தியின் வீட்டிற்கு ஒரு வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டை நோட்டமிட்டு வந்தவர் 6 மாதங்கள் கழித்து அதே வீட்டில் திருட்டுக்கு ஸ்கெச் போட்டுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த தியாகராஜன் மொத்தம் 17 சவரன் தங்க நகைகள் மற்றும் 14 லட்சம் ரூபாயை திருடியுள்ளார். தனிப்படை போலீசார் நடத்திய தேடுதலில் கொசப்பாளையத்தில் பதுங்கியிருந்த தியாகராஜனை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரிடம் இருந்த 14 சவரன் தங்க நகைகள் மற்றும் 13 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பிடிபட்ட தியாகராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.